Good morning students. Today we will see in exercise 1.2 types of set. Equivalent set. Two finite sets A and B are said to be equivalent if they contain the same number of elements. அதாவது ரெண்டு ஃபைனைட் செட் கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஏ அண்ட் பின்னு. இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்டும் இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்டும் ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா அதுதான் ஈக்குவலன்ட் செட்டு. இட் இஸ் ரிட்டன் ஆஸ் ஏ ஈக்குவலன்ட் டு பி. அதாவது இந்த வேவ்ஸ் லைன் தான் ஈக்குவலன்ட் டு அப்படின்னு ரீட் பண்ணணும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலன்ட் செட் தென் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுதான் ஈக்குவலன் செட். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பால் பேட் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபி. ஹியர் ஏ இஸ் ஈக்குவலன் டு பி பிகாஸ் என் ஆஃப் ஏ அப்படின்றதும் டூ. ஏன்னா என் ஆஃப் ஏ அப்படின்னு என்னது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஸோ ஏல டூ எலமெண்ட்ஸ், பிலையும் டூ எலமெண்ட்ஸ். ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி, ரெண்டுமே டூ அப்படிங்கறனால தி செட் ஏ இஸ் ஈக்குவலன் டு பி. நெக்ஸ்ட், ஈக்குவல் செட்ஸ். டூ செட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் தே கண்டெயின் எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட்ஸ், அதர்வைஸ் தே ஆர் செட் டு பி அன்ஈக்குவல். அதாவது ரெண்டு செட்டு வந்து ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் ரெண்டுமே சேமா இருக்கணும். இப்போ ஒரு செட்ல ஒன் டூ த்ரீன்னு இருக்கு, அனதர் செட்லயும் அதே மாதிரி ஒன் டூ த்ரீன்னு இருக்கணும், சேம் எலமெண்ட்ஸா இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் எவ்வரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அண்ட் எலமெண்ட் ஆஃப் பி. செகண்ட் ஒன், எவ்வரி எலமெண்ட் ஆஃப் பி இஸ் ஆல்சோ அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஏ. அதாவது ஏல என்ன எலமெண்ட் இருக்கோ அதே பிங்கிற செட்லயும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த செட்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் டூ த்ரீ ஒன். சின்ஸ் ஏ அண்ட் பி கண்டெயின் எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட்ஸ், இங்க வந்து ஆர்டர் தான் மாறி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஏ செட்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு, பி செட்ல ஃபோர் டூ த்ரீ ஒன். செட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து மாறி இருக்கலாம். ஸோ அதனால ஆர்டர் மாறி இருக்கு, பட் எலமெண்ட்டுன்னு பாத்தீங்கன்னா சேம் எலமெண்ட் தான் இருக்கு. இப்போ ஒன் அப்படின்னா ஒன், டூ டூ, த்ரீ த்ரீ, ஃபோர் ஃபோர். ஸோ சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்கிறதுனால இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல். நோட், இஃப் A and B are equal set, we write A is equal to B. அதாவது ரெண்டு செட்டும் ஈக்குவலாக இருந்தால் ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதுவோம். அன்ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த ஈக்குவல் சைனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி எழுதுவோம், அதுதான் அன்ஈக்குவல். நெக்ஸ்ட், யூனிவர்சல் செட். A universal set is a set which contains all elements of all the sets under consideration and is usually denoted by U. அதாவது யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நிறைய செட் ஒரு டென் செட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டென் செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரே செட்டா இருக்கும், அதுதான் யூனிவர்சல் செட். அதாவது டோட்டல் செட் தான் யூனிவர்சல் செட். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் தென் த யூனிவர்சல் செட் யூ இஸ் தி பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். அதாவது ஏங்கிற செட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எர்த், மார்ஸ், ஜூபிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய யூனிவர்சல் செட் அப்படின்னா இது என்ன, அது பிளானட்ஸ். ஸோ அப்போ அந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டையும் சேர்த்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், சப்செட். லெட் ஏ அண்ட் பி பி டூ செட்ஸ் இஃப் எவ்வரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அண்ட் எலமெண்ட் ஆஃப் பி தென் ஏ இஸ் கால்ட் ஏ சப்செட் ஆஃப் பி. வி ரைட் ஏ சப்செட் ஆஃப் பி. அதாவது ஏ அண்ட் பி அப்படிங்கிற ஏ பிங்கிற ரெண்டு செட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியிலையும் இருந்தது அப்படின்னா ஏ வந்து பியோட சப்செட். என்னது, ஏல இருக்கக்கூடிய ஏ இஸ் ஆல்சோ அண்ட் எலமெண்ட் ஆஃப் பி. இஃப் எவ்வரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அண்ட் எலமெண்ட் ஆஃப் பி, ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் இருந்தது அப்படின்னா ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. We write A contained in B. Here A contained B is read as A is a subset of B. இப்படியும் read பண்ணும். So A is a subset of B if. இது என்ன அப்படின்னா, இப்போ A ல இருந்து ஒரு element எடுக்கிறோம், A belongs to A.
small a ங்கிறது நமக்கு தெரியும் element capital a ன்றது set இந்த symbol க்கு belongs to இப்ப a belongs to a அப்படினா என்னது a ங்கற element a ங்கற set ல இருந்து எடுத்தோம் அப்படினா implies அப்படினா என்ன அர்த்தம் அந்த element அந்த set லயும் இருக்கு அப்ப a belongs to b அந்த a ங்கற element b ங்கற set லயும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் அத a is a subset of b அப்படினு சொல்ல முடியும் If A is not a subset of B, अपना we write A is not a subset of B. अंदर simple A भी strike code पर नमर ये दर देता not a subset. Example set of all 1 is a subset of set of all 1, 2, 3. So इंगे 1 अपने इंटर वो रे element वंदे इंदर 1, 2, 3 इंगे रे set लेता ना इरके. So अपन इंदर इधर ना गो इंदर 1 इंटर दे इधर उड़े ये subset. 2, 4 अभी नो रिसेट कर दिल कांगा इंगे not a subset because 1, 2, 3 इंगे रिसेट तो ले 2, 4, 2 मटना रखे but इंगे 4 नो रे नंबर रखे नाला इंदर सेट चु अंदी इध कुले इल्ले अभी इंगे नाला इधे not a subset of